வேதிகா கணவனை இழந்த பெண். அவங்க தன்னோட மகனோட ஒரு கிராமத்துல ஒரு சின்ன வீட்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களோட கணவன் கொஞ்ச நாளைக்கு முன்னால திடீர்னு உடம்புக்கு சரியில்லாம இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போன பிறகு வேதிகாவும் அவங்க மகன் விஸ்வாவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்கேயாவது கூலி வேலைக்கு போய் வேலை பார்க்கலான்னு வேதிகா நினைச்சாங்க. ஆனா அப்படி கூலி வேலைக்கு போறதும் அவங்களுக்கு பிடிக்கல. சரி என்னதான் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஊர்ல உள்ள சக்கரவர்த்திங்கிற ஒருத்தர் வேதிகாவை தேடி வந்தாரு. சக்கரவர்த்தி அந்த ஊர்ல ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிட்டு இருக்கிறவரு. நிலத்தை அடிமட்ட விலைக்கு வாங்கி நல்ல விலை வச்சு வெளியூர்காரங்க கிட்ட விக்கிறத ஒரு தொழிலாவே அவர் பண்ணிட்டு இருந்தாரு. சக்கரவர்த்திய பார்த்ததும் வேதிகா இந்த ஆள் எதுக்கு இங்க வந்தான் அப்படின்னு யோசிச்சாங்க. அப்போ சக்கரவர்த்தி சொன்னாரு, உங்க வீட்டுக்காரு இறந்து போயிட்டாரு, ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. நீங்களும் உங்க பையனை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. உங்களுக்கு வீடும் கொஞ்சம் நிலமும் இருக்குல்ல, பேசாம அந்த நிலத்தை வித்துடுறீங்களா, நல்ல விலை போட்டு தரேன். அதை கேட்டதும் வேதிகாவுக்கு ஆத்திர ஆத்திரமா வந்துச்சு. ஆனா அத அவங்க தனக்குள்ளேயே அடக்கிக்கிட்டாங்க. எப்ப என் புருஷன் சாவா இடத்த வாங்கலான்னு காத்துட்டு இருந்து வந்து பேசுற மாதிரில இவன் பேசுறான்னு மனசுக்குள்ளேயே நினைச்சு கோவப்பட்டாங்க. அப்போ சக்கரவர்த்தி, என்ன சத்தத்தையே காணும், அமைதியா நிக்கிறீங்கன்னு கேட்டாரு. இந்த இடத்த நான் விக்கிற எண்ணத்துல இல்ல, என் புருஷனோட பரம்பரை சொத்து இந்த நிலம், அதை விக்கிறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்ல, நான் விக்கவும் மாட்டேன் அப்படின்னு அழுத்தமா சொன்னாங்க. அதுக்கு சக்கரவர்த்தி, என்ன நல்லா யோசிச்சுதான் சொல்றீங்களா, இந்த நிலத்தை வித்தா கிடைக்கிற காசை பேங்க்ல போட்டுட்டு அதுல கிடைக்கிற வட்டி காசை வச்சு நீங்களும் உங்க பையனும் நிம்மதியா வாழலாம், அதை விட்டுட்டு இந்த வெறும் நிலத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு அவர் கேட்டாரு. நான் விவசாயம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. என்ன விவசாயமானு ஆச்சரியமா கேட்டாரு. ஆமா விவசாயம் தான் பண்ண போறேன், இனிமே என்கிட்ட வந்து இந்த நிலத்தை விக்கிறது சம்பந்தமா எதுவும் பேசாதீங்க அப்படின்னு தீர்க்கமா சொல்லிட்டாங்க வேதிகா. அதுக்கு மேலயும் அவங்க நின்னு வேதிகா கிட்ட பேசுறது வேஸ்ட்னு நினைச்ச சக்கரவர்த்தி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. அப்போதைக்கு அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக விவசாயம் பண்ண போறேன்னு வேதிகா சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் நெசமாவே விவசாயம் பண்ணி அதுல கிடைக்கிற வருமானத்தை வச்சு தங்களுடைய வாழ்க்கைய ஓட்டிக்கலாமேன்னு அவங்களுக்கு தோணுச்சு. என்ன விவசாயம் பண்றதுன்னு அவங்களுக்கு தோணல. அந்த நேரத்துல அந்த ஊருக்கு விவசாய பயிர்கள் பத்தின ஆராய்ச்சியாளர் ஒருத்தர் வந்தாரு. அவரை போய் வேதிகா சந்திச்சாங்க. என் பேரு வேதிகா, இந்த ஊர்லதான் என் பையனோட வசிச்சுட்டு இருக்கேன்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. அதுக்கு அவரு, என் பேரு ராஜேஸ்வர், நான் பயிர்களை பத்தின ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப கூட பயிர்களை பத்தின ஆராய்ச்சிக்காக தான் இந்த ஊருக்கே வந்திருக்கேன். சில பயிர்களை நானே கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ஐயா என் கணவர் கொஞ்ச நாள் முன்னால இறந்து போயிட்டாரு. அவரு இறந்து போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வாழ்க்கைய நடத்துறதுக்கு என்கிட்ட கொஞ்சம் கூட பணம் இல்ல. எங்களோட நிலத்தை சிலர் விலை பேசி வாங்குறதுக்கு நினைக்கிறாங்க. ஆனா எங்க நிலத்துல ஏதாவது விவசாயம் பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் என்ன விவசாயம் பண்ணலான்னு கொஞ்சம் சொல்லுங்க. அவர் அதுக்கு, நீங்க கத்திரிக்காய் விவசாயம் பண்ணுங்க, நான் புதுசா கண்டுபிடிச்ச ஒரு கத்திரிக்காய் விதை இருக்கு, அதை உங்க நிலத்துல விதைச்சு பாருங்க, உங்களுக்கு அது நல்ல விளைச்சல் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாரு. அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கத்திரிக்காய் விதைகளை வாங்கிட்டு வந்தாங்க வேதிகா. வர வழியில அந்த ஊர்க்காரர் ஒருத்தரை பார்த்தாங்க. என்னம்மா வேதிகா எங்க போயிட்டு வரேன்னு அவர் கேட்டாரு. அதுக்கு அவங்க அந்த பயிர் ஆராய்ச்சியாளரை போய் பார்த்ததையும் அவர் தங்கிட்ட கத்திரிக்காய் விவசாயம் பண்றதுக்கு கத்திரிக்காய் விதைகளை கொடுத்ததையும் சொன்னாங்க. அதை கேட்டதும் அந்த ஆள் சொன்னாரு, என்னம்மா நீ அந்த ஆள் கொடுத்த கத்திரிக்காய் விதைகளையா விதைக்க போற? அந்த ஆராய்ச்சியாளர் நேத்து என்ன வந்து பார்த்தாரு, புதுசா கத்திரிக்காய் விதைகளை உருவாக்கி இருக்கேன், அந்த விதைகளை கொஞ்சம் உங்க நிலத்துல விதைச்சு பாருங்க, நல்ல மகசூல் கிடைக்கும்னு சொன்னாரு.
நான் அதுக்கு மறுத்துட்டேன். புதுசா எந்த பயிர் விதைகளையும் நான் முயற்சி பண்ணி பார்க்க விரும்பலன்னு சொல்லி அவரை அனுப்பிட்டேன். இப்போ நைஸா அந்த பயிர் விதைகளை உன் தலையில கட்டிட்டான் போல. அவன் இந்த பயிர் விதைகளை நம்ம கிட்ட கொடுத்து செக் பண்ணி பார்க்க வந்திருக்கான். நீ ஏமாந்து போய் அந்த விதைகளை விதைச்சிடாத, அப்புறம் நஷ்டப்பட்டு போவ அப்படின்னு சொன்னாரு. வீட்டுக்கு வந்தாங்க வேதிகா. அவங்களுக்கு ஒண்ணுமே ஓடல. யார் சொல்றத நம்புறதுன்னு தெரியல. பயிர் ஆராய்ச்சியாளரோ கத்திரிக்காய விதைச்சு பாருங்க, நல்ல மகசூல் கிடைக்கும்னு சொல்றாரு. நம்ம ஊர்க்காரரோ வேணாம், இந்த விதைய விதைச்சு நஷ்டப்பட வேணான்னு சொல்றாரு. நான் என்னதான் பண்றதுன்னு யோசிச்சாங்க. கடைசியில யோசிச்சு அவர் கொடுத்த கத்திரிக்காய விதைச்சுதான் பாப்போமேனு அவங்க முடிவு பண்ணாங்க. கத்திரிக்காய அவங்களோட நிலத்துல விதைச்சாங்க. அவங்களுக்கு ஒத்தாசையா அவங்க பையனும் விவசாய வேலை பார்த்தான். விதைச்ச விதைகள் எல்லாம் கொஞ்ச நாள்ல செடியா வளர ஆரம்பிச்சது. அவர் சொன்ன மாதிரி நல்லா காய்க்க போது. கத்திரிக்காய வைத்து நல்லா காசு பார்க்கலான்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா செடி காய்க்கவே இல்ல. உரம் போட்டு பார்த்தாங்க, தண்ணி எல்லாம் பாய்ச்சி பார்த்தாங்க, ஆனா செடி காய்க்கவே இல்ல. அவங்களுக்கு அது பெரிய ஒரு ஏமாற்றமாவே இருந்துச்சு. நம்ம ஊர்க்காரர் சொன்னதை நம்பாம அந்த ஆராய்ச்சியாளர் சொன்னதை நம்பினோம், கடைசியில இப்படி ஆயி போச்சே ச்சே அப்படின்னு நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அப்போ வேதிகாவை சந்திச்ச அவங்க ஊர்க்காரரு, என்னம்மா நீ விதைச்ச கத்திரிக்காய் எல்லாம் காய்க்கவே இல்லையம்மா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அந்த ஆளு நம்மளை வச்சு ஏதோ டெஸ்ட் பண்ண வந்திருக்கான்னு. நீ வேற அவன்கிட்ட ஏமாந்துட்டியம்மா. இனி எல்லா செடியையும் வெட்டி தள்ளிட்டு மறுபடியும் வேற நல்ல விதைகளை வாங்கி விதைச்சு பாரு, சரியா? இந்த மாதிரி ஆராய்ச்சி அது இதுன்னு சொல்லிட்டு வரவனுங்கள நம்பாத அப்படின்னு அறிவுரை சொல்லிட்டு போனாரு. ச்ச, ஊர்க்காரங்க சொல்லியும் கேட்காம நாம செஞ்சோம். இந்த பயிர் ஆராய்ச்சியாளர் நம்மளை இப்படி ஏமாத்தி போட்டாரே அப்படின்னு நினைச்சிட்டு வேதிகா அந்த செடியை எல்லாம் வெட்டி தள்ளிட்டு வேற விதைகளை போட்டு விவசாயம் பண்ணலான்னு நினைச்சாங்க. அவங்க தோட்டத்துக்கு போனாங்க. அங்க ஒரே ஒரு செடி மட்டும்தான் காய்ச்சிருந்துச்சு. என்ன இது, ஒரே ஒரு செடிதான் காய்ச்சிருக்கு? சரி, இந்த காயாவது நல்ல விளைஞ்ச பிறகு பறிச்சு பார்ப்போன்னு நினைச்சாங்க. நாட்கள் இப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் அந்த கத்திரிக்காய் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டே இருந்துச்சு. ரெண்டு மாசம் முழுசா ஓடி போச்சு. ஒரு நாள் வேதிகா தோட்டத்துக்கு வந்து பார்த்தப்போ அந்த கத்திரிக்காய பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஏன்னா அந்த கத்திரிக்காய் அவ்வளோ பெருசா இருந்துச்சு. பெரிய கத்திரிக்காய் வேதிகாவோட தோட்டத்துல காய்ச்சிருக்கிறத பத்தி கேள்விப்பட்ட பக்கத்து ஊருக்காரர் ஒருத்தரு அவங்க தோட்டத்துக்கு வந்தாரு. அடேங்கப்பா, இவ்ளோ பெரிய கத்திரிக்காய நான் பார்த்ததே இல்ல. நகரத்துல நடக்கிற பொருட்காட்சியில இந்த கத்திரிக்காய வைக்கிறதுக்கு இந்த கத்திரிக்காய எனக்கு விலைக்கு தரீங்களா? ஒரு நல்ல தொகையை தரேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. அவர்கிட்ட அந்த கத்திரிக்காய அவங்க வித்துட்டாங்க. அவரு ஒரு பெரிய தொகைய வேதிகா கிட்ட கொடுத்தாரு. அத வாங்கிக்கிட்ட அவங்க சந்தோஷமா ஆனாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பயிர் ஆராய்ச்சியாளர் வேதிகாவை தேடி வந்தாரு. நான் உங்களுக்கு தெரியாம மாத்தி ஒரு விதைய கொடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இந்தாங்க ஒரிஜினல் விதை, இதை விதைச்சு பாருங்க, நல்ல மகசூல் கிடைக்கும்னு கொடுத்தாரு. அவர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் வேதிகா சொன்னாங்க. அவரு ஆச்சரியப்பட்டு போனாரு. நிச்சயமா அது ஒரு அதிசயமான கத்திரிக்காய் தான். உங்களோட கஷ்டத்தை தீர்க்கிறதுக்காக அது உங்க தோட்டத்துல காய்ச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் அவரு கொடுத்த கத்திரிக்காய் விதைகளை வேதிகா விதைச்சாங்க. அது நல்ல மகசூலை கொடுத்துச்சு. கத்திரிக்காய் நிறைய காய்ச்சதால அவங்களுக்கு நல்ல வருமானமும் அதுல இருந்து கிடைச்சது.
அது ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தை சுத்தி இருக்கிற ஊர்கள்ல திடீர்னு ஒரு வியாதி பரவுச்சு இதனால அந்த ஊர் மக்கள் வேலைக்காக பக்கத்து ஊர்களுக்கு போனா அந்த ஊர்ல இருக்கிற வியாதி தங்களோட கிராமத்துக்கும் வந்துரும்ங்கறதால கிராமத்து ஊர் தலைவர் ஊரை விட்டு யாரும் வெளியில போக கூடாது அப்படினு ஒரு அறிவிப்பு செஞ்சாரு இதனால அந்த ஊர் மக்களால வெளியே வேலைக்கு போக முடியல வேலைக்கு போக முடியாததால வருமானமும் இல்லாம அந்த ஊர் மக்கள் ரொம்பவே சிரமப்பட்டாங்க ஒரு நாள் காலையில அந்த ஊர்ல உள்ள கதிரவன்ங்கற ஒருத்தர் வெளியே நடந்து போயிட்டு இருந்தாரு அவர் ஊருக்கு நடுவுல இருக்கிற மரத்துக்கு பக்கத்துல வந்தப்போ அந்த மரத்தை பார்த்தாரு அந்த மரத்து இலைகள்ல பேப்பர் மாதிரி ஏதோ ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு உடனே அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல மரத்தை நெருங்கி பார்த்தாரு மரத்தோட இலைகள்ல ஆங்காங்கே ரூபாய் நோட்டுகள் இருந்துச்சு அத பார்த்ததும் அவருக்கு ஆச்சரியமா இருந்தது என்ன இது மரத்துல ரூபாய் நோட்டு எங்கேயோ இருந்து பறந்து வந்து மரத்துக்கு மேல ரூபாய் நோட்டெல்லாம் ஒட்டிக்கிச்சா இல்ல யாராவது ராத்திரியோட ராத்திரியா வந்து ரூபாய் நோட்டுகளை மரத்துக்கு மேல ஒட்டி வச்சிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த மரத்துல இருந்த ரூபாய் நோட்டுகளை கையில பறிச்சு எடுத்தாரு அவர் பணத்தை பறிச்ச இடத்துல மேலும் சில ரூபாய் நோட்டுகள் முளைச்சது அத பார்த்ததும் அவருக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது என்ன இது அதிசயமான மரமா இருக்கும் போலயே பணத்தை பறிச்சா உடனே அந்த இடத்துல பணம் புதுசா வருது அப்படினா இது என்ன பணம் காய்க்கும் மரமா ஆச்சரியத்தோடயே அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போன அவரு போற வழியில எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டே போனாரு கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே அந்த மரத்தை வந்து பார்த்தாங்க அவங்களுக்கு மரத்தை பார்க்கும் போது அதிசயமா இருந்துச்சு ரெண்டு பெண்கள் பேசிக்கிட்டாங்க என்னக்கா இது மரத்துல பணமா இருக்கு ஏய் உனக்கு இது தெரியாதா இதுதான் பணம் காய்க்கும் மரம் என்னக்கா சொல்றீங்க இப்படியெல்லாம் கூட மரம் இருக்குமா நேத்து வரைக்கும் சாதாரண மரமா இருந்த மரம் இன்னைக்கு எப்படி பணம் காய்க்கும் மரமா மாறுச்சு இதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க அதாவது வானத்துல இருந்து நட்சத்திரங்கள் உருகி இந்த மரத்துக்கு மேல விழுந்தா அந்த மரம் இப்படி பணம் காய்க்கிற மரமா மாறிடும்னு எங்க பாட்டி என்கிட்ட சொல்லிருக்காங்க என்னக்கா சொல்றீங்க நிஜமாவா நம்பவே முடியல ஏய் இதோ நம்ம கண்ணு முன்னாலேயே பணம் காக்கிற மரத்தை நாம பாக்குறோம் அப்படி இருந்தும் நம்ப முடியலன்னு சொல்ற கண்ணால பார்த்த பிறகும் நம்பாம இருக்க முடியுமா நம்பிதான் ஆகணும் சரி சரி ஊர்ல இருக்கிற பணம் காய்க்கிற மரம் பத்தி தகவல் தெரிஞ்ச ஊர் தலைவர் சொன்னாரு ஊர் மக்கள் எல்லாருக்கும் ஒன்னு சொல்லிக்கிறேன் கேட்டுக்கங்க இப்ப நம்ம ஊர்ல யாருக்கும் வேலை சோலி இல்ல ஊரை விட்டு வெளியே போக முடியாத சூழ்நிலை அதனால ஊர் மக்கள் எல்லாரும் இந்த பணம் காய்க்கும் மரத்துல இருக்கிற ரூபாய் நோட்டுகளை பறிச்சு தங்களோட செலவுக்கு பயன்படுத்திக்கோங்க ஆனா தினசரி உங்க தேவைக்கு என்ன தேவைப்படுதோ அந்த அளவு பணத்தை மட்டும்தான் பறிச்சுக்கணும் ஊர் தலைவர் சொன்ன மாதிரியே பணம் தேவை இருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த மரத்துல போய் தங்களுக்கு தேவையான பணத்தை பறிச்சுக்கிட்டாங்க பணம் காய்க்கிற அந்த மரம் அந்த ஊர் மக்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டு இருந்துச்சு உழைச்சு வேலை எதுவும் செய்யாம பணம் எளிதாவே கிடைச்சதால அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் பணத்தோட மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா தெரியாமலே போச்சு எல்லாரும் அளவுக்கு அதிகமா பணத்தை பறிச்சு இஷ்டத்துக்கு செலவு பண்ண ஆரம்பிச்சாங்க மக்கள் இப்படி பணத்தை பறிச்சு வேஸ்டா செலவு பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட ஊர் தலைவர் சொன்னாரு நம்ம ஊர்ல இருக்கிற பணம் காய்க்கிற மரம் நம்முடைய பண தேவையை தீர்த்துக்கிட்டு இருக்குது ஆனா அந்த மரத்துல இருந்து பணத்தை பறிக்கிற எல்லாருமே பணத்தை வேஸ்டா செலவு செய்றீங்கன்னு கேள்விப்படுறேன் அதை கேக்குறப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களுக்கு ஈஸியா பணம் கிடைச்சதும் பணத்தோட அருமை தெரிய மாட்டேங்குது வயல்கள்லயும் தோட்டங்கள்லயும் நாள் முழுக்க வேலை செஞ்சாதான் உங்களுக்கு 100 ரூபாய் கிடைக்கும் ஆனா இப்போ அளவுக்கு மீறி பணம் கிடைக்கிறதால கண்டபடி செலவு செய்றீங்க வேஸ்டா செலவு செய்யாதீங்க அப்படின்னு ஊர் தலைவர் சொன்னாரு ஆனா அவர் சொன்னதை ஊர் மக்கள் யாரும் கண்டுக்கிற மாதிரி இல்ல அவங்க எப்பவும் போல பணத்தை பறிச்சு செலவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாள்ல பக்கத்து ஊர்ல இருந்த வியாதி குறைஞ்சு எப்பவும் போல சாதாரணம் ஆயிருச்சு உடனே ஊர் தலைவர் கிராமத்து மக்களே நீங்க எல்லாரும் இனிமே பக்கத்து ஊர்களுக்கு போய் வேலை பார்க்கலாம் ஊரை விட்டு வெளியே போக எந்த கட்டுப்பாடும் இல்ல அப்படின்னு சொன்னாரு ஆனா மக்கள் யாரும் வேலைக்கு போகல தினமும் பணம் காய்க்கிற மரத்துல இருந்து பணத்தை பறிச்சு பயன்படுத்திட்டு இருந்தாங்க நாட்கள் ஓடிட்டே இருந்துச்சு ஒரு நாள் காலையில
பணம் காய்க்கும் மரத்துல போய் பணம் பறிக்கிறதுக்காக போனாரு கதிரவன். அங்க போய் மரத்தை பார்த்தா மரத்துல ஒரு ரூபாய் நோட்டு கூட இல்ல. அதை பார்த்ததும் அவர் அதிர்ச்சியாகிட்டாரு. ஐயோ, என்ன இது? பணம் காய்க்கும் மரத்துக்கு என்ன ஆச்சு? தினமும் நிறைய பணம் கொடுத்துட்டு இருந்துச்சே, ஒரே நாள்ல பணம் ஏதும் இல்லாம இப்படி மரம் மொட்டையா நிக்குதே. மரத்துல பணம் ஏதும் இல்லைன்னு அவரு ஊர்ல இருக்கிற மத்தவங்க கிட்ட வந்து சொன்னாரு. அதை கேட்ட ஊர் மக்கள் சிலர் மரத்துக்கு முன்னால கூடினாங்க. ஒரு பெண் பக்கத்துல நின்னவங்க கிட்ட கேட்டாங்க, என்னக்கா இது, பணம் காக்கிற மரம் பணம் காய்க்கிறத இப்படி திடீர்னு நிறுத்திருச்சே, ஏன்? பணம் காய்க்கிற மரம் பணம் காய்க்க ஆரம்பிச்சு எத்தனை நாட்கள் ஆயிருச்சுன்னு யோசிச்சு பாரு. கரெக்டா 41 நாட்கள் ஆயிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மரத்துக்கு 41 நாள் தான் பணம் காய்க்கிற சக்தி கிடைச்சிருக்கு. இப்போ பணம் காய்க்கிற சக்தி போயிருச்சு, இனி அவ்வளோதான், பணம் காய்க்காது அப்படின்னு பதில் சொன்னாங்க. பணம் காய்க்கிற மரத்தையே நம்பி தினமும் வேலைக்கும் போகாம எந்த சேமிப்பும் இல்லாம இவ்வளோ நாளும் ஓட்டிட்ட அந்த கிராமத்து மக்களுக்கு இப்போ பணம் காய்க்கிற மரம் பணம் காய்க்காததுனால வாழ்க்கையே ரொம்ப சிரமமாயிருச்சு. பணத்துக்கு எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இவ்வளோ நாள் சும்மா இருந்துட்டு இப்போ வேலைக்கு போறதுக்கும் அவங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அவங்க எல்லாரும் ஊர் தலைவரை போய் பார்த்தாங்க. தலைவரே, பணம் காய்க்கிற மரம் இப்போ பணம் காய்க்காததால எங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா போச்சு, நாங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஊர் தலைவர் சொன்னாரு, நான் முன்னாலேயே சொன்னேன், நீங்க தான் கேட்கல. பணம் காய்க்கிற மரம் உங்களுக்கு பணத்தை கொடுத்தப்போ ஈஸியா பணம் கிடைக்குதுன்னு ஏராளமா செலவு பண்ணீங்க. அப்படி நீங்க வேஸ்டா செலவு பண்ணின பணத்தை சேமிச்சு வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு அது உங்களுக்கு உதவி இருந்திருக்கும். ஆனா அப்படி நீங்க செய்யல. இனியாவது ஒழுங்கா வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்த பாருங்க. பணம் கையில கிடைக்கிறப்போ கண்டபடி செலவு செய்யாம கொஞ்சம் எதிர்காலத்துக்காக சேமிச்சு வைங்க. அப்பத்தான் அந்த சேமிப்பு பணம் உங்க எதிர்காலத்துல உங்களுக்கு உதவும் அப்படின்னு ஊர் தலைவர் சொன்னாரு. அவங்களுக்கு அறிவுரை சொன்னதோட நிக்காம அவங்களுக்கு சில நாட்களுக்கு தேவைப்படுற பண உதவியும் செஞ்சாரு. அந்த ஊர் மக்கள் இப்போ பணத்தோட அருமைய ரொம்ப நல்லாவே உணர்ந்துகிட்டாங்க. இனிமே அவங்க பணத்தை கண்டபடி செலவு செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணினாங்க.